வெல்கம் டு குற்றாலசாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல். வாஸ்து பகுதி 290. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா, கீழே சமையலறை இருக்குது, சரியா? கிரவுண்ட் ஃப்ளோரில் சமையலறை இருக்குது, மேலே ஒரு மாடி எடுக்கிறாங்க. அந்த சமையலறைக்கு நேர் மேலே கழிவறை அமைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைக்கலாமான்னா அமைக்கக்கூடாது, சரியா? இது வந்து நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்காது, ஓகேவா? இப்போ நம்ம கீழே சமையலறையில் இருந்து சமையல் பண்ணுறோம், ஸோ அது நேர் மேலே வந்து கழிவறை இருக்குங்கிற ஃபீலிங் வந்து எதிர்மறை ஆற்றலை தான் நம்ம மனசுக்குள்ளே கொடுக்கும். அதனால் தயவுசெய்து இந்த கழிவறையை வந்து சமையலறைக்கு நேர் மேலே வந்து பயன்படுத்தக்கூடாது, சரியா? இதை வந்து முக்கியமாக தவிர்க்கிறதுக்கு பாருங்கள், ஓகேவா? ஸோ இதை ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கீழே வந்து சமையல் செய்கிறோம், சரியா? ஸோ அந்த ஏர் ஃப்ளோ, அது நேர் மேலே வந்து பாத்ரூம் இருக்குது, அதில் வந்து வரக்கூடிய ஏர் ஃப்ளோ, சரியா? ஏர் ஃப்ளோன்னா என்ன அர்த்தம்? அந்த காற்று உள்ளே போய் வெளியில் வர்றது. ஸோ அந்த காற்று வந்து திரும்ப நம்ம கிச்சனுக்குள்ளே நியர்பையாக இருக்கிறதுனால, நேர் மேலையும் கீழேயும் இருக்கிறதுனால காற்றோட ஃப்ளோ வந்து நம்ம நேர் மறுபடி கிச்சனுக்கு உள்ளே வரக்கூடாது, சரியா? அந்த ஃப்ளோ வந்து காற்று உள்ளே வெளியில் வரும்போது அதில் வரக்கூடிய துர்நாற்றம் வந்து நம்ம கிச்சனுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் என்ன சொல்கிறேன், தயவுசெய்து இந்த கிச்சனுக்கு நேர் மேலே கழிவறை அமைக்கக்கூடாது. இப்போ உள்ள பிளம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏர்பாந்து இருக்கலா, ஏர் வெண்டுன்னு சொல்லுவாங்க, கவுல்னு சொல்லுவாங்க, ஏர் வெண்டு, அதை வந்து செப்டி டேங்க்லலாம் இப்போ வைக்கிறது கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோப்பையில் இருந்து கனெக்ட் ஆகிட்டு வரக்கூடிய பைப்பில் என்ன பண்ணிடுவாங்க, அந்த கவுளை மாட்டி வெண்டாக பயன்படுத்திக்கிடுவாங்க. செப்டி டேங்க்குன்னு தனியாக வெண்டு பயன்படுத்த வேண்டாம் அப்படின்ட்டு, சரியா? ஸோ அப்படி இருக்கையில் நம்ம செப்டி டேங்கில் உள்ள அந்த கேஸஸ்லாம் அந்த டாய்லெட் பக்கத்தில் தான் வந்து மேலே போகும். ஸோ அப்படி இருக்கையில் அந்த மாதிரி துர்நாற்றம் எதுவுமே நம்ம சமையலறைக்குள்ள தயவு செய்து வந்துடக்கூடாது மெயினும், சரியா? ஸோ அதை வந்து நல்லா மனசில் வச்சுக்கோங்க, ஓகேவா? அதனால தான் பெரும்பாலும் நான் என்ன சொல்கிறேன், சமையலறைக்கு நேராக மேலே செப்டி டேங்கை அமைக்கக்கூடாது, அமைக்காதீங்க, சரியா? 100% அதை தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். ஒருவேளை எனக்கு வேறு வழியே இல்லை, வைக்கணுங்கிற சுச்சுவேஷன் இருக்குது, 100% நான் வேறு எங்கேயும் வைக்க முடியாது, எனக்கு அதில் தான் வச்சு ஆகணும் அப்படின்னா அப்போவும் வைங்க. ஆனால் இந்த ஏர் வெண்டை வந்து தயவு செய்து அந்த கிளாசெட் கனெக்ஷன்லேயே வைக்கிறத 100% தவிர்க்கணும், சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செப்டி டேங்கில் தான் ஏர் வெண்டு வைக்கணும். அந்த நேர் செப்டி டேங்க் கிளாசெட் மாற்ற இடத்துல அந்த பைப்பில் ஏர் வெண்டு வந்து வைக்கக்கூடாது. அந்த கவுல் மாட்டி ஏர் வந்து அந்த கிளாசெட்லேருந்து அந்த ஸ்மெல்ஸ்லாம் வெளியில் போகணுங்கிறதுக்காக அதில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ப்ரொவிஷன் வந்து அதை மட்டுமாவது தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். 100% உங்களுக்கு அந்த இதில் டாய்லெட் வைக்கிறதுக்கு டாய்லெட்டை வந்து அமைச்சு தான் ஆகணும், தவிர்க்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் அந்த ஏர் வெண்டாவது அந்த இடத்துல வைக்கிறத தவிருங்க. செப்டி டேங்கில் வந்து அந்த ஏர் வெண்டை வந்து கொடுக்க சொல்லுங்கள், சரியா? மற்றபடி நம்மளுக்கு வேறு இடத்துல வைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம கிச்சனுக்கு மேலே சமையலறையை வைக்கிறத தவிர்த்து வீடு கட்டிக்கோங்க, சரியா? ஸோ அப்போ பிளான் பண்ணும்போது பக்காவாக கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானை சமையலறைக்கு மேலே டாய்லெட் வராத அளவுக்கு பிளான் பண்ணி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற்று நல்வாழ்வு வாழுங்கள், சரியா? இது குறித்து வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குனாலும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.